சாணக்கியன் பிசினஸ் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வெற்றிகரமா ஒரு தொழிலை நடத்தணும்னா கண்டிப்பா நமக்கு நல்ல மொழி வளம் வேணும். அதனால இந்த சேனல்ல இன்னொரு சைட் ட்ராக்கா ஆங்கிலத்தை எப்படி சரளமா பிழை இல்லாம பேசுறது அப்படின்னு தொடர்ந்து நான் பாடங்கள் கொடுக்க இருக்கிறேன். சோ நம்ம சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னால எல்லாரும் எப்பவும் ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் பண்ற மாதிரி நீட்டா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்காருங்க. அப்பதான் எல்லாரும் கியூட்டா இருப்பீங்க. ஏன் கேட்டா இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட் யாரு அப்படின்னா ரொம்பவே கியூட்டான மூணு அம்மு குட்டீஸ். இவங்க தான் இன்னைக்கு நம்மளோட சீஃப் கெஸ்ட். இவங்க தான் நமக்கு பாடம் நடத்த போறாங்க. பாருங்க எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காங்கன்னு. சோ நாமளும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு எப்பவுமே செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கும். இன்னைக்கு முக்கியமான ஒரு பேசிக் லெசன் வச்சு நம்ம விளையாட போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டைம் நான் சொல்லிடுறேன். He, she, it, they, you, இந்த அஞ்சு வேர்டையும் எப்போ எந்த இடத்துல பயன்படுத்துறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதே போல இது கூட சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும் போது ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்லி தரப்போறேன். அது ரொம்பவே பயனுள்ள விஷயமா இருக்கும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சில பேர் நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. இருந்தாலும் அது எப்படி மாறி வருது அப்படின்னா, ஹீங்கிறது சில இடத்துல ஹிஸ்ன்னு வரும், சில இடத்துல ஹிம்னு வரும். ஷீங்கிறது சில இடத்துல ஹர் அப்படின்னு மாறி வரும். இட் அப்படிங்கறது இட்ஸ் அப்படின்னு மாறி வரும். தேங்கிறது தயர் தெம்னு மாறும். யூங்கிறது யுவர் அப்படின்னு மாறும். சோ இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த டப்பாக்குள்ள இருக்கிறத நீங்க அப்படியே டோட்டலா விட்டுருங்க. ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எழுதுனா நமக்கு இது தேவையில்லை. இன்னொரு நாள் நம்ம இதை பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த அம்முக்குட்டி ரெட் கலர் அம்முக்குட்டி மட்டும் தனியா எடுத்திருக்கேன். இந்த ரெட் கலர் அம்முக்குட்டி யாரு? ஷீ. ஏன்னா அவங்க ஒரு லேடி, ஒரு கேர்ள். லேடியா இருந்தாலும் சரி, கேர்ளா இருந்தாலும் சரி, அவங்க ஷீ. ஷீ தான் எப்பவுமே நம்ம ஃபீமேல் ஜெண்டருக்கு யூஸ் பண்ணுவோம். சோ ஒரு அம்முக்குட்டி இருந்ததுன்னா அவங்க ஷீங்கிற கேட்டகரியில வந்துருவாங்க. எல்லா பொண்ணுங்களையும் நம்ம மென்ஷன் பண்ணோம்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை ஷீ. ஆனா சில டைம் பாத்தீங்கன்னா குரூப்பா வருவாங்க மூணு பேரும். இப்ப மூணு பேர் வரும்போது நம்ம ஷீ யூஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது, கோவம் வந்துரும்ல உங்களுக்கு. சோ நம்ம அப்ப என்ன யூஸ் பண்ணுவோம்? THEY, டே அப்படிங்கறத யூஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்னன்னா அவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஷீ அப்படின்னா அவள், தே அப்படின்னா அவர்கள். இந்த அவர்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஈவன் ஷீயா இருந்தாலும் அதேதான், இதே மேனா இருந்தாலும் அதேதான், அனிமல்ஸ்க்கும் சில நேரங்கள்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால இப்ப நம்ம ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா ஷீ அப்படின்னா ஒரு அம்முக்குட்டி, இதே தே அப்படின்னா நிறைய அம்முக்குட்டி. இப்ப நம்ம அம்முக்குட்டி வச்சு விளையாடிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம மொட்டை பாஸ்க்கு கோவம் வந்துருது. கையக்கால உதறிட்டு அழ ஆரம்பிச்சுறாரு இந்த மொட்டை பாஸ். சோ இந்த மொட்டை பாச நம்ம எப்படி சொல்றது அப்படின்னு கேக்குறாரு. இந்த மொட்டை பாச நம்ம எப்படி சொல்லுவோம்? ஹீ. ஏன்னா இவன் பையனாச்சே, பொண்ணுன்னு சொன்ன கோவம் வந்துரும்ல பசங்களுக்கு. ஹீ இஸ் அ பாய், ஷீ இஸ் அ கேர்ள். ஹீ இஸ் அ குட் பாய், ஷீ இஸ் அ கியூட் கேர்ள். ஹீ இஸ் அ மிஸ்டீவியஸ் பாய், ஷீ இஸ் அன் ஒபீடியன்ட் கேர்ள். இப்படி நம்ம ஹீக்கு மொட்டை பாசையும் ஷீக்கு அம்முக்குட்டியும் வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா இட். இது என்ன? நல்ல அழகா தான் ட்ரெஸ் பண்ணிருக்கு, ஆனாலும் இது கேட் தானே. பாருங்க இது கேட். சோ இத நம்ம எப்படி சொல்வோம்? இட் இஸ் அ கேட் அப்படின்னு சொல்வோம். ஏன்னா இட் அப்படின்னா அது. இட்டுங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணி அம்முக்குட்டி சொன்னா அம்முக்குட்டி கோவம் வந்துடும். இட் இஸ் அ கேர்ள் அப்படின்னு சொன்னா அதுக்கு ரொம்பவே கோவம் வந்து ஓடி போயிடும். அதனால எப்பவுமே அக்ரிணை பொருட்களுக்கு மட்டும்தான் இட் யூஸ் பண்ணுவோம். அது அனிமல்ஸா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு பொருளா இருந்தாலும் சரி, நம்ம அப்படிதான் யூஸ் பண்ணுவோம். சோ இட் இஸ் அ கேட் அப்படின்னு சொல்றேன். இட் இஸ் அ ரிமோட் அப்படின்னு சொல்றேன். அதே போல இட் இஸ் அ ஹேர் கிளிப் அப்படின்னு சொல்றேன்.
எல்லாமே இதுதான் நம்ம யூஸ் பண்றோம். டோட்டலா அக்ரிணை பொருள் மட்டும் இல்ல, நம்ம அனிமல்ஸ் அதாவது ஆறறி உள்ள மனிதர்கள் தவிர்த்து மீதி எல்லாத்துக்குமே நம்ம இட் தான் யூஸ் பண்றோம். ஏன்னா அது ஒரே ஒரு இது இருக்கும் போது இட் அப்படின்னு சொல்லி வருது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பூனைக்குட்டி கோச்சிக்குது, கோச்சிட்டு நாங்க மட்டும் இட்டா அவங்க எல்லாம் ஹீஷியா அப்படின்னு கோச்சுக்கிட்டு அது அப்படியே போய் என்ன பண்ணுதுன்னா அதோட குரூப்ப கூட்டிட்டு வருது. சோ நமக்கு முன்னால இப்போ மூணு பூனைக்குட்டி வந்தாச்சு. இப்ப மூணு பூனைக்குட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்ம இட்டு யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ண கூடாது. ஏன்னா இது வந்து இப்ப மூணு பேர் இருக்கிறாங்க. இந்த மூணு பூனைக்குட்டியை யூஸ் பண்ணும் போது நம்ம என்ன யூஸ் பண்ணும்னா தே. சோ இப்ப என்னாச்சு, அம்முக்குட்டி நிறைய இருந்தாலும் நம்ம தே தான் யூஸ் பண்ணணும். இதே மொட்டை பாச அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வந்தாலும் நம்ம தே தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ பூனைக்குட்டி மூணு பேர் வந்தாலும் நம்ம தே தான் யூஸ் பண்ணணும். இப்ப எப்படி சொல்வோம், தே ஆர் கேட்ஸ், தே ஆர் நாட்டி கேட்ஸ், தே ஆர் குட் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பூனைக்குட்டி நிறைய இருந்ததுன்னா தே, இதுவே ஒன்னே ஒன்னுதான் இருந்ததுன்னா இட். அதே போல பாய்ஸ் நிறைய இருந்தா தே தான், ஒன்னே ஒன்னு இருந்தா ஹி. அதே போல கேர்ள்ஸ் நிறைய இருந்தா தே தான், அதுவே ஒன்னே ஒன்னு இருந்தா ஷி. இப்போ உங்களுக்கு ஹி ஷி இட் தே எல்லாத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்ப பாருங்க, உங்களுக்காக தமிழ்ல பக்கத்துல எழுதியிருக்கேன். ஹி அவன், ஹி அவள், இட் அது, தே அவர்கள், யூ நீ நீங்கள். அதாவது நீன்னு சொன்னாலும் யூ தான், நீங்கள்னு சொன்னாலும் யூ தான். ஏன் என்னைய மரியாதையா பேசல அப்படின்னு சொல்லி கோச்சிக்கருக்கு வழியே இல்லை இங்கிலீஷ்ல. ஏன்னு கேட்டா மரியாதை கொடுத்தாலும் அதே மாதிரி தான் வரும், மரியாதை கொடுக்கலினாலும் அதே மாதிரி தான் வரும். எல்லாமே காமனா இருக்கிறதுனால நீ அப்படின்னு சொன்னாலும் யூ தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் அப்படின்னு சொன்னாலும் யூ தான் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம மொட்டபாஸ் இருக்கும்போது அங்கிருந்து இந்த பூனைக்குட்டி வந்து பாலை குடிச்சிருது. அப்ப மொட்டபாஸ்க்கு கோவம் வந்துருது, கால்ல கிக் பண்றாரு. ஹி இஸ் கிக்கிங். கிக் பண்ணிட்டு சொல்றாரு, யூ ஆர் அ பேட் கேட் அப்படிங்கிறாரு, நீ ரொம்ப கெட்ட பூனை அப்படின்னு சொல்றாரு. இந்த பூனைக்கு இப்ப கோவம் வந்துருது. அப்ளே மாதிரியே கோவம் வந்துட்டு, என்ன என்ன பேட் கேட்னு சொல்றியா, இரு நான் எங்க குரூப்ப ஃபுல்லா கூட்டிட்டு வரேன்னு சொல்லி திரும்பவும் போய் அந்த பூனை அவங்க குரூப்ல இருக்க மூணு பூனையும் கூட்டிட்டு திரும்பவும் வருது. திரும்ப வந்தேன்ன இப்ப பாத்தீங்கன்னா மூணு பூனையும் இங்க இருக்கு. இப்போ இந்த மொட்டபாஸ் இங்க இருக்காரு. இப்ப திரும்ப இவர் என்ன சொல்றாரு, யூ ஆர் பேட் கேட்ஸ் அப்படிங்கிறாரு. அப்பவும் யூ தான் சொல்றாரு, ஏன்னா மூணு பேர் இருந்தாலும் அது யூ தானே. சோ இப்பவும் யூ ஆர் பேட் கேட்னு சொல்லாம கேட்ஸ் அப்படிங்கிறாரு. ஏன்னா நிறைய கேட்ஸ் இருக்கிறதுனால எஸ் சேர்த்தி யூ ஆர் பேட் கேட்ஸ் அப்படின்னு சொல்லி இப்படி உதச்சு தள்ளி விட்டுறாரு ஒவ்வொரு கேட்டா. அது போய் விழுந்துருது. அப்பா அப்ப எல்லாத்துக்குமே யூ தானா அப்படின்னு சொல்லி அந்த கேட்டும் சமாதானமா போயிருது. இப்ப இந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இன்னொரு சின்ன விஷயத்த இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா ஐஎன்ஜி. ஒரு வாக்கியத்தை நம்ம அமைக்கும் போது ஐஎன்ஜி அப்படின்னு சேர்த்து அமைச்சோம்னா அது தமிழ்ல கொண்டு அப்படிங்கிற அர்த்தத்தை தரும். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிங், ஒவ்வொரு வார்த்தை கூட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணலாம். சிங்கிங், ரன்னிங், டான்சிங், பிளேயிங், குக்கிங் இப்படி நம்ம சொல்லலாம். அப்படி ஐஎன்ஜி ஆட் பண்ணும் போது அதோட தமிழ் அர்த்தம் எப்படி வரும்னா, கொண்டு அப்படிங்கிற சொல் ஆட் பண்ணா எப்படி வருமோ அதே அர்த்தம் தான் வரும். அதாவது சிங்கிங் அப்படின்னா பாடிக்கொண்டு, ரன்னிங் அப்படின்னா ஓடிக்கொண்டு, டான்சிங் ஆடிக்கொண்டு, பிளேயிங் விளையாடிக்கொண்டு. இப்படி இந்த கொண்டு எப்படி ஆட் பண்ணோம்னா இந்த ஐஎன்ஜி வந்தாலே அது வந்து கொண்டு அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து கோரிலேட் பண்ணி கொண்டு வரும். இப்போ வந்து He is singing. Already நம்ம he she இட்லாம் பார்த்தாச்சு. He is singing. She is running. They are dancing. He is playing. அப்படின்னு நம்ம வந்து சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணலாம். ஆனா அப்படி ஃபார்ம் பண்றதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதுக்கு ஒரு சின்ன கிராமர் இருக்கு. இப்ப எப்படி நம்ம சொல்லலாம், அவள் பாடிக்கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது அவள் பாடிக்கொண்டு இருந்தாள் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுக்குமே இந்த கொண்டு வரும். ஆனா ஒன்னு வந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு, இன்னொன்னு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதே போல அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான் அல்லது அவன் ஓடிக்கொண்டு இருந்தான். அவள் ஆடிக்கொண்டு இருக்கிறாள் அல்லது அவள் ஆடிக்கொண்டு இருந்தாள்.
அவர்கள் விளையாடி கொண்டு இருந்தார்கள் அல்லது அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். சோ ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம். ஒண்ணு இப்ப நடந்துட்டு இருக்கு, இன்னொன்னு நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனா முன்னால அவங்க செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு விதத்துக்கும் நம்ம வேற வேற மாதிரிதான் வாக்கியத்தை அமைக்கணும். அதை எப்படி அமைக்கிறதுன்னு இப்ப பாக்கலாம். இப்போ நம்ம மொட்டை பாஸ் உள்ள வராரு. உள்ள வந்து ஒரே ஆட்டமா ஆடுறாரு, செம்ம ஆட்டம். ஆடிட்டு இருக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், ஹி இஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இப்ப அவர் ஆடிட்டு இருக்காரு, விளையாடிட்டு இருக்காரு. விளையாடி முடிச்சு டயர்டாயி அப்படியே தூங்கிடுறாரு. தூங்கின பின்னால நீங்க என்ன சொல்லுவீங்க, ஹி இஸ் பிளேயிங் சொல்லுவீங்களா? ஏன்னா அந்த ஒர்க் தான் முடிஞ்சிருச்சே. சோ இப்ப நம்ம எப்படி சொல்லணும், ஹி வாஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா விளையாடி முடிச்சாச்சு, தூங்கிட்டு இருக்கிறாரு. இதை வந்து நம்ம இங்கிலீஷ்ல கண்டினியூஸ் டென்ஸ் சொல்லுவோம். அப்படிலாம் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். சோ நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணுவோம், ஓகேவா? இப்போ மொட்டபாஸ் பாய்ங்கிறதுனால நம்ம ஹி யூஸ் பண்ணணும். சோ இப்ப அடுத்ததா, மொட்டபாஸ் தூங்கின பின்னால நம்ம ரெட் கலர் அம்முக்குட்டி உள்ள வராங்க. உள்ள வந்து பயங்கரமா சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடுறாங்க. இப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க, ஷி இஸ் டான்சிங். அவங்க கேர்ள், சோ நம்ம ஷி யூஸ் பண்றோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்ப டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அதனால இஸ் யூஸ் பண்றோம். ஷி இஸ் டான்சிங் அப்படின்னு சொல்றோம். இப்ப இவங்க டான்ஸ் ஆடி முடிச்சு களைச்சு போய் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. உட்கார்ந்த பின்னால நீங்க என்ன சொல்லுவீங்க, ஷி வாஸ் டான்சிங், டான்ஸ் ஆடி முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. இப்போ அம்முக்குட்டிக்கும் மொட்டபாஸுக்கும் நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கோம். சப்போஸ் இதுவே கேட்டா இருந்தா நம்ம என்ன பண்ணணும். இப்ப இந்த கேட் வருது, கேட் வந்து மேல அப்படியே ஏறுது, கிளைம் பண்ணுது. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இட் இஸ் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதுக்கு அப்படியே கிளைம் பண்ணுது, கொஞ்ச நேரம் கிளைம் பண்ணி அப்படியே போய் செவுத்து மேல ஏறி இப்படி உட்காந்துக்குது. இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இட் வாஸ் கிளைம்பிங். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கிளைம் பண்ணிட்டு இருந்துச்சு, இப்ப கிளைம் பண்ணல. சோ இட் வாஸ் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இப்போ தே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மூணு பேரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, தே ஆர் டான்சிங் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப மூணு பேரும் டான்ஸ் ஆடி முடிச்சுட்டாங்க. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க, தே வேர் டான்சிங் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த இஸ் வந்து ஏஆர்இ ஆர்னு மாறிடுது, வாஸ் வந்து டபிள்யூஇஆர்இ வேர் அப்படின்னு சொல்லி மாறிடுது. சோ இப்ப நிறைய பேர் ஆடிட்டு இருந்தா அத வந்து நம்ம ஆர் சொல்றோம், நிறைய பேர் அந்த ஒர்க்கை முடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வேர் சொல்றோம். இப்ப அம்முக்குட்டிக்கு தான் இல்ல, இப்ப வந்து பூனைக்குட்டிக்கும் நமக்கு இதே மெத்தட் தான். ஏன்னா மனுஷனா இருந்தாலும் நிறைய பேர் இருந்தா தே தான் நம்ம சொல்ல போறோம். அதே போல அனிமல்ஸா இருந்தாலும் நம்ம தே தான் சொல்ல போறோம். நம்ம வந்து எப்படி சொல்றதுனா, இந்த ரெண்டு பூனைக்குட்டியும் கிளைம் பண்ணிட்டு இருக்கு, அப்ப என்ன சொல்லுவீங்க, தே ஆர் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்ப கிளைம் பண்ணி முடிச்சிருச்சு, இப்ப என்ன சொல்லுவீங்க, தே வேர் கிளைம்பிங் அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா இந்த அனிமல்ஸ்க்கும் தே தான் வரும், மேனுக்கும் தே தான் வரும், உமனுக்கும் தே தான் வரும். இது வந்து நிறைய பேர் இருக்கும்போது இந்த அவர்கள் அப்படிங்கிற அந்த மரியாதையோட நம்ம பயன்படுத்துறோம். கடைசியா இருக்கிறது பாத்தீங்கன்னா யூ. எப்பவுமே இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபிள் லாங்குவேஜ் சொல்லலாம், ரொம்ப மரியாதை கொடுக்கும். ஏன்னா நீக்கும் யூ தான், நீங்களுக்கும் யூ தான், ரெண்டுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து குட்டி பிள்ளைங்களை கூட யூன்னு தான் சொல்லுவோம், இதே பெரிய கிழவரா இருந்தாலும் அவங்களை யூன்னு தான் சொல்லுவோம். இப்போ இந்த மொட்டபாசும் பூனைக்குட்டியும் இருக்காங்க. இந்த பூனைக்குட்டி பாலை திருடி குடிச்சிருச்சு. அப்ப மொட்டபாஸ்க்கு கோவம் வந்துருச்சு. அப்ப இந்த மொட்டபாஸ் என்ன சொல்றாரு, யூ ஆர் அ பேட் கேட் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த பூனை பாலை குடிச்சதுனால இவருக்கு கோவம் வந்துருச்சு. சோ யூ ஆர் அ பேட் கேட் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒருமைதான் இந்த கேட், ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆனாலும் யூ அப்படின்னு வரும்போது நம்ம ஆர் யூஸ் பண்றோம். சோ யூ ஆர் அ பேட் கேட் சொன்ன இந்த பூனைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன பேட் கேட் சொல்றியா அப்படின்னு சொல்லி இது போய் அதோட ஃப்ரெண்ட்ஸ் பூனை எல்லாம் கூட்டிட்டு வந்துருச்சு. இப்ப நீ என்ன சொல்லுவ அப்படின்னு சொல்லி கேக்குது. இப்ப மொட்டபா சொல்றாரு, யூ வேர் பேட் கேட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீ பேட் கேட்டா இருந்தல கொஞ்ச நேரத்துக்கு முன்னால, அதனால வேர். இப்ப யூ அப்படிங்கிற வேர்டை வந்து இவர் யூஸ் பண்றது, நிறைய இருந்தாலும் அதே தான் யூஸ் பண்றாரு, சிங்கிள் கேட்டா இருந்தாலும் அப்படிதான் யூஸ் பண்றாரு. சோ ஒருத்தரா இருந்தாலும் அப்படிதான், நிறைய பேர் இருந்தாலும் அப்படிதான், யூ வேர் பேட் கேட்ஸ் அப்படின்னு சொல்லி கிக் பண்ணி விட்டுறாரு. அவ்வளவுதான். இப்ப நமக்கு ஓரளவுக்கு லெசன் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எந்த இடத்துல ஹி ஷி இட் யூஸ் பண்ணணும்,
எந்த இடத்துல தே யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூ யூஸ் பண்ணும். அதே போல ஹி வரும்போது இஸ்ஸும் வாசும் நம்ம யூஸ் பண்ணணும், ஷீக்கு இஸ்ஸு வாசு யூஸ் பண்ணணும், இட்டுக்கு இஸ்ஸு வாசு யூஸ் பண்ணணும், தேக்கு ஆர் வேர் யூஸ் பண்ணணும், யூக்கு ஆர் வேர் யூஸ் பண்ணணும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இதை நீங்க அப்படியே விட்டுருங்க, இன்னொரு நாளைக்கு நம்ம பாத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்கறேன். நான் 5 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன், தப்பு தப்பா எழுதியிருக்கேன். சில இடங்கள்ல தப்பா எழுதியிருந்தா எப்படி கரெக்ட் பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே போல எப்படி கரெக்டா பேசுறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதனால She are dancing, he were playing, they is singing, you was running, it were climbing. இதுல சரியாவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம், நான் சொல்ல மாட்டேன். இதோட கரெக்ட் ஃபார்ம் என்னன்னு இவ்வளவு நேரம் நீங்க பாடத்தை கவனிச்சதை வச்சு கமெண்ட்ல எழுதுறீங்க. 1, 2, 3, 4, 5 போட்டு கரெக்டான சென்டென்ஸ எழுதுங்க. இது வந்து பிகினருக்காக தான். ஆல்ரெடி நீங்க இங்கிலீஷ்ல எக்ஸ்பர்ட்டா இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்ல வேண்டாம். இது வந்து பிகினருக்கு வழிவிடுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சோ தெரியாத புதுசா இந்த பாடத்தை இன்னைக்கு கத்துக்கிட்டவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியான ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சரியான ஆன்சர் சொல்ற 5 பேத்தோடைய நேம நான் அடுத்த ஃபங்க்ஷனல் இங்கிலீஷ் கிளாஸ்ல மென்ஷன் பண்ணி அப்ரிசியேட் பண்ணுவேன். சோ நீங்க எழுதுங்க. அதே மாதிரி அடுத்த கிளாஸ் ஃப்ரைடே கிளாஸ்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடக்குது, நமக்கு அது தேவையில்லைன்னு விட வேணாம். அதுலயும் நான் சிம்பிளா தான் கொண்டு போறேன். சோ ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபாலோ பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 1 or 2 months நீங்க இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு நல்ல எக்ஸ்பர்ட் ஆயிர முடியும். அதனால அந்த கிளாஸையும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா இதை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்துட்டு போங்க. நிறைய பேர் கமெண்ட் போட்டு நிறைய பேர் லைக் போட்டாதான் எனக்கும் நடத்துறதுக்கு ஒரு உற்சாகமா ஊக்கமா இருக்கும். சோ அந்த ஹெல்ப்பை எனக்கு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சாணக்கியனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.